கிரிப்டோ கரன்சி எனப்படும் மெய்நிகர் நாணயங்கள் நடைமுறையில் அனுமதிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். கிரிப்டோ கரன்சி மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என்ற விளம்பரங்கள் மூலம் இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்பட வாய்ப்புள்ளது குறித்தும் இதுபோன்ற ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகள் மூலம் பண மோசடி மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிப்டோ கரன்சி நடைமுறையை அனுமதிப்பதால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இதனை ஒழுங்குபடுத்த கடுமையான நடைமுறைகள் வகுக்கப்பட வாய்ப்புள்ளதை அதிகாரிகள் அப்போது சுட்டிக்காட்டினர். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை முற்றிலுமாக தடை செய்ய அமைச்சர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது. ரிசர்வ் வங்கியும் இதனை அனுமதிப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது.